அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 15 சுதந்திர தினத்தை முன்னிட்டு, சுதந்திர தினம் இல்லையா? ஓ, அது ஜனவரி 15ஆ? அதுவும் இல்லையா? சரி, என்னவோ ஒண்ணு. டிசம்பர் 15ஆம் தேதி என்று தமிழ்நாடு அரசின் சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் வாயிலாக 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 20 இன்கோ தேநீர் ஊர்திகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். மேலும் 10 ரூபாய்க்கு தரமான தேநீர் இதன் மூலம் பொதுமக்களுக்கு கிடைக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார். கிராமங்களில் கூட 10 அடிக்கு ஒரு டீ கடை இருக்கிறது. சென்னை போன்ற மாநகரங்களில் சொல்லவே வேண்டாம். தடிக்கு விழுந்தால் டீ கடையில் தான் விழ வேண்டும். இந்த நிலையில் இது தேவையா என்பது நமக்கு புரியவில்லை. ஏற்கனவே இலவச பேருந்து சேவையால் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் வாடகை கார் ஓட்டுநர்களின் வாழ்வில் இடி விழுந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த திட்டத்தால் இப்போது டீ கடைக்காரர்களும் அந்த பட்டியலில் சேரப்போகிறார்கள் என்றே தோன்றுகிறது. இதில் இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். 20 வண்டிக்கு 3 கோடி ரூபாய் செலவாம். அதாவது ஒரு வண்டிக்கு 15 லட்சம் ரூபாய். அதற்கு பதிலாக ஒரு சைக்கிள், ஒரு டீ கேன், அதிகபட்சம் 10,000 ரூபாய் என்றாலும் கூட இந்த 3 கோடி ரூபாயில் 3,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்க முடியும். 3,000 குடும்பங்கள் அதனால் வாழ்வு பெற்றிருக்கும். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இப்படியெல்லாம் யார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஆலோசனை சொல்கிறார்கள் என தெரியவில்லை. இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒன்றுதான் நினைவுக்கு வருகிறது. பிரிக்க முடியாதது டீ கடையும் ஸ்டாலினும் தான் போல. நன்றி.